ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஜிடி அப்படின்னா ஜென்ரல் டியூட்டி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவன வேலைவாய்ப்பை வந்து நம்ம கிளியராக பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லாக்டவுன் டைம்ல நீங்க பைசா செலவு மாதம் இருபதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற மாதிரி உங்களுக்காக ஒரு பார்ட் டைம் ஜாப் அலாட் பண்ணிருக்காங்க இந்த வேலைக்கு வயது வரம்பு தேவை கிடையாது தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் இதை பத்தி டீடைல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்திருக்கேன் அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா இதுல நீங்க எப்படி சேரணும் எல்லா டீடெயிலும் சொல்லுவாங்க ஓகே ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள்ஸ் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ் சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க அடுத்து என்ஐஏ எஸ்எஸ்எஃப் அண்டு ரைஃபிள் மேன் ரைஃபிள் மேனில் வந்து ஜிடி இன் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இதுதான் வந்து இந்தந்த வேலைவாய்ப்பு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று எட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தான் கடைசி ஸ்டார்டிங் டேட் வந்து பதினேழு ஓகேவா ஸோ இது தான் வந்து மெத்தடு எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் ஆஃப்லைன் பேஸ்டு வந்து இல்லை எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் சலான் மட்டும் எடுத்து நம்ம பில் பில் வந்து பே பண்ணிக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அஞ்சு நாள் கொடுப்பாங்க சரியா தான் நீங்க வந்து எல்லாமே அப்ளை பண்ணிட்டு சனால மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா பேங்க்கில் போய் கட்டுற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க ஓகே இப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எஸ்எஸ்சி அவங்க தான் வந்து எடுத்து நடத்துகிறாங்க சரியா ஸோ எஸ்எஸ்சி தான் வந்து எடுத்து நடத்துகிறாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருக்கும் ஸோ தமிழில் இருக்குமான்னு சொல்லி நிறைய வாட்டி கேட்கக்கூடாது தமிழில் வந்து கிடையாது ஓன்லி இங்கிலீஷு ஹிந்தி நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு போவீங்க பிஇடி அப்படி அப்படின்னு அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு மெடிக்கல் அதுக்கடுத்து ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இதான் வந்து கான்செப்ட் எக்ஸாம் எழுதுறீங்க பாஸ் பண்ணால் ஃபிசிக்கல் போகிறீங்க முடிஞ்சுனா மெடிக்கல் போகிறீங்க அதுவும் கிளியர் ஆகிடுச்சின்னா வேலைக்கு போய்விங்க அவ்வளோதான் இதுதான் ஸோ இதான் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் த்ரீ இருபத்தி ரெண்டாயிரூவாலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரூவா வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவ்வளோ சாலரின்னு பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து பேசு கேளு ஸோ உங்களுக்கு எப்படியும் சாலிடாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மேலே வந்து கையில் வந்து கிடைக்கும் இதில் வந்து மேல் ஃபீமேல் மி ஃபீமேலுக்கு தான் வந்து சரியான வேக்கன்சி இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு வேக்கண்ட்டு மேலுக்கு வந்து இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி நாலு வேக்கன் தான் ஸோ ஃபீமேல் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபனட்டாக மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு அடுத்து சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஐடி பிபி ஏஆரு என்ஐஇ ஏஎஸ்எஸ்எஃப் இது எல்லாமே வந்து பிரித்து இதில் வந்து எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ ஓபிசிக்கு எவ்வளோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அப்படின்னா அடுத்து யூஆர் அப்படின்னா ஜென்ரல் ஸோ இவங்களுக்குள்ளே எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய கேட்டகரியில் எத்தனை வேக்கன்சி இருக்குது நீங்கள் எத்தனை வேக்கன்சிக்கு போட்டி போட போகிறீங்க அப்படின்றத வந்து தயவு செய்து வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா இப்போ நீங்கள் வந்து பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசியில் வந்து நிப்பாட்டி ஓகே நமக்கு இதெல்லாம் வேக்கன்ட் இருக்கா ஸோ ஓபிசியில் ஒரு ஐயாயிரம் வேக்கன் கிட்டே இருக்குது நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா இந்த வேக்கன்சி வந்து மாறும் கொஞ்சம் கூடும் குறையும் ஓகேவா இதில் பத்து பர்சன்டேஜ் ஆஃப் வேக்கன்சி வந்து எக்ஸர்வீஸுக்கு வேணுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுருவாங்க மித்த எல்லாம் மித்த எல்லாமே வந்து நீங்கள் போட்டி போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் மஸ்ட்டு இந்தியா நான் மட்டும் தான் இருக்கணும் இந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு ஓகேவா ஸோ எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ யார் வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி மூணு அதுக்கப்புறம் பிறந்து யாரும் அப்ளை பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு வந்து இருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதாவது இருபத்தி மூணு ப்ளஸ் அஞ்சு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி அப்படின்னா மூணு வருஷம் இருபத்தி ஆறு முடிகிற வரைக்கும் இருபத்தி ஏழு வயசுக்கு முன்னாடி இருக்கவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த டேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கு காமிச்சிடும் நீங்கள் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா அப்படின்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எக்ஸ் மேனு மற்றபடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸேஷன் ஃபுல்லாக ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணுற டேட்டும் எல்லாமே ஒன்றா இருக்கணும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பிளனேஷனா வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க ஸோ மெயின் கான்செப்டே அதுதான் ஸோ மெயின் கான்செப்ட் சொல்லியாச்சு ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருந்தாலே போதும் ஓகேவா ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் பத்தாவது படிச்சிருந்தாலே போதும் வேறு எதுவுமே வந்து தேவையில்லை அவ்வளோதான் நீங்கள் ஒருவேளை என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர் வச்சுருந்தீங்க நீங்கள் ஒரு என்சிசி ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபிஏ ஓகேவா சி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு மார்க் வந்து போனஸாக கிடைக்கும் பிக்கு வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் மூணு மார்க்கு ஏக்கு வந்து ரெண்டு மார்க் வந்து கிடைக்கும் சரியா ஸோ இது வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி தான் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே போதும் உள்ளே போயிடும் அதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை அப்படின்ற மாதிரி இருக்கும் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாக்ஸார் எல்லாமே ஃபோட்டோ சைஸ் அந்த மாதிரி இருக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் மாற்றி வச்சுட்டு ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே இல்லை நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா மட்டுந்தான் நூறுரூவா ஃபீஸ் பே பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸு இவங்க அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸரீஸ் மேன் இவங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட்டே கிடையாது ஸோ எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா சரி நம்ம சும்மா எக்ஸாம் ஆச்சு போய் எழுதிட்டு வருவோம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபீஸே கிடையாதுல ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஒரு அட்டெம்ட்டு போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு நான் எஸ்எஸ்சி படிக்கலை நான் அதெல்லாம் மாட்டேன் அப்படின்றதுக்கு படம் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் சேமஸ் பசங்களும் தான் நான் வந்து பெரிய போஸ்டிங் தான் போவேன் இதுக்கெல்லாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் இதில் என்ன தான்ப்பா கேட்குறாங்க ஜஸ்ட்டு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் போயிட்டு வாங்க ஜஸ்ட்டு நூறுரூவா தான் ஓகேவா ஸோ வாங்க இது வந்து நம்மளுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது ஓகே சென்னை மதுரை புதுச்சேரி கோயம்புத்தூர் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் ஹைதராபாத் ஹைடராபாத் தான் வேலூர் வரைக்கும் ஸோ இதில் ஃபுல்லாக தான் எக்ஸாம் சென்டர் இருக்குது இந்த எக்ஸாம் சென்டரில் ஏதோ ஒரு சென்டரில் வந்து நீ அப்ளை பண்ணி நீ எழுதிக்கலாம் ஓகேவா மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மதுரையில் எழுதலாம் சென்னை அப்படின்னா சென்னை ஸோ அதை தாண்டி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை வந்து எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே எப்படி இருக்கும் பா எக்ஸாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நூறு மார்க்கு நூறு கேள்வி வந்து நீங்கள் எழுத போகிறீங்க தொண்ணூறு நிமிஷம் ஓகேவா ஸோ ஒரு நூறு மார்க்கு நூறு கேள்வி நூறு மார்க்கு இல்லை நூறு கேள்வி நூறு மார்க்கு நம்ம ஒரு இதுக்கு வந்து ஒரு மார்க் மாதிரி சரியா ஸோ இதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டி பார்ட் ஏ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் ரீசனிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு ஜிகே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு அடுத்து வந்து மேக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் ஸோ மொத்தம் வந்து நூறு கேள்வி தொண்ணூறு நிமிஷம் நாலு கேள்வி தப்பாக போட்டிங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து மைனஸாக போகும் அதாவது ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு மார்க் வந்து ஒரு கேள்விக்கு வந்து தப்பாக போச்சு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் சரியா ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு ஓகே மற்றபடி வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு ஸோ சிலபஸ் இதெல்லாம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஃபிசிக்கல் எஃபிஷியசி டெஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று இதில் போனீங்க அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் வந்து நீங்கள் ஓடணும் ஓடி முடித்தா நீங்கள் வந்து உள்ளே வந்து கிளியர் ஓகேவா அதே மாதிரி வந்து ஃபீமேல் வந்து ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டரை வந்து எட்டு ஒன் பை டூ மினிட்ஸில் வந்து நீங்கள் முடிக்கணும் ஸோ இதுதான் வந்து உங்களது நீங்கள் ஒரு லடாக் ரீஜியனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாறும் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி இல்லை ஹைட்டு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் பாய்ஸுக்கு வந்து ஒன் செவன்ட்டி அவ்வளோதான் மற்றபடி செஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ எவ்வளோ எக்ஸ்பேன் பண்ணால் எவ்வளோ இருக்கணும் நார்மலாக இருந்தால் எவ்வளோ இருக்கணும் ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க மற்றபடி இந்த இதில் வந்து பெருசாக இல்லை ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஆதார் ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரு ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் அது எக்ஸாம் முடிச்சுட்டு பிஇடி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னல் மார்க் கிடைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம் இந்த இதில் பத்தம் பத்து மூணு புள்ளி ஒம்போதில் வந்து ஏபிசிடிஇஎஃப் ஹச்சின்னு கொடுத்துருக்காங்களே ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஐடிபிபி இந்தோ டிபட்டியன் பார்டர் கோர்ஸ் தான் நான் போகணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஏழை கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போகலாம் ஹை மார்க் வச்சு எப்படி கிளியர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்டதில் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ ரைட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்டெக்ஷன் தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்படி எழுதணும் என்ன மாதிரி பண்ணணும் மற்றபடி என்ன இருக்குது ஆஃப்டர் வந்து எக்ஸாம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஐம்பத்தேழு பக்கம் பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை தரேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் இல்லை அப்படின்னா டெலிகிராமில் இருக்கும் எடுத்துக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் டிஎன்பிசி ஹண்ட்ரட் தான் நம்ம யூடியூப் சேனலை வந்து டெலிகிராமில் டைப் பண்ணாலே வந்துடும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து எடுத்துக்கலாம் சரியா ஸோ வேறு ஒன்றும் இல்லை இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த இதில் கொடுத்துருப்பாங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணணும் எஸ்எஸ்சியில் போய் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி போதும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆதார் நம்பரு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே முடிச்சிடும் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடும் ஓகேவா ஸோ மற்றபடி இந்த பேஜில் இருக்கிறது ஃபுல்லாக சும்மாதான் ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க சி ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் லெஸ்ட்டு நான் பதிமூணு புள்ளி ஒம்பது சொன்னேன் இல்லை அதில் வந்து உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட்டு வேணுமோ அதை நீங்கள் வந்து அந்த ஆர்டரில் கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து அங்கே ஐடி ஜிபி வந்து நாலாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வேணும்னா ஃபஸ்ட்டு டி கொடுத்துடணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி போஸ்ட் டீட்டெயில்ஸ் அமைக்கி நீங்கள் பார்த்துக்கலாம் அதை நான் அப்ளை பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து நான் அப்ளை பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு கிளியராக போகிறேன் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அவ்வளோதான் ஸோ இதான் வந்து கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷனு ஓகே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோடு கொடுத்துருக்காங்க தெரிலனா நீங்கள் இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணாலே போதும் இதெல்லாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஓகே ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான எஸ்எஸ்சி ஜிடியோடைய கிளியர் நோட்டிஃபிகேஷன் அவுட்டு ஓகேவா இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்டும் பார்ப்பேன் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ உங்கள் டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க எதுனாலும் நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியாது இந்த எஸ்எஸ்சிலாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுப்பா அப்படி அப்படின்னு சொல்லி டயலாக்லாம் வருவாங்க ஸோ அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க அவங்களும் எக்ஸாம் எழுத சொல்லுங்கள் ஒரு வாட்டி சும்மா எழுதி பார்க்கட்டும் படிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு அட்டம் போட்டு பார்த்தா தெரியும் ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த செக்ஷனில் இந்த ஃபீல்டில் வருவாங்க ஸோ நீங்கள் அவங்களையும் வந்து இன்வைட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பண்ண வைங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டிஎன்பேசி ஹண்ட்ரட்